இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த லியோ திரைப்படத்தின் விமர்சனத்தைக் காண்போம். நாம் அறிந்தது போல் இப்படத்தின் கதை ஹிஸ்டரி ஆ வயலன்ஸ் எனும் ஹாலிவுட் திரைப்படத்தின் கதை. இயக்குனர் சில விஷயங்களை மாற்றி ஒரு அருமையான திரைக்கதையை அமைத்து நம் அனைவரையும் கவனம் சிதறாமல் முழு படத்தையும் பார்க்க வைத்துள்ளார். நிச்சயம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜை பாராட்டியாக வேண்டும். படத்தில் நடித்துள்ள சிறு குழந்தை முதல் அனைவரும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். தளபதி விஜய் அழும்படி சில காட்சிகள் இருந்தது, அதை பார்க்கும் பொழுது நம் கண் கலங்குவதை தவிர்க்க முடியவில்லை. சைண்டி மற்றும் பிஸ்கின் சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். அர்ஜுன் மற்றும் சஞ்சய் தத் நம்மை பயமுறுத்தும் வில்லன்களாக நடித்துள்ளனர். இசையமைப்பாளர் அனிருத் கதையுடன் நகரும் படி பாடல்களையும் இசையையும் அமைத்துள்ளார். படத்தின் ஒளிப்பதிவு மிகவும் அருமையாக இருந்தது. குறிப்பாக ஒரு கோடோனில் நடக்கும் சண்டைக் காட்சியின் ஒளிப்பதிவு மிகவும் அருமையாக இருந்தது. சிஜி வேலைப்பாடுகளும் அருமையாக இருந்தது. கழுதைப்புலி வரும் காட்சிகள், இது உண்மையான கழுதைப்புலியா இல்லை சிஜா என்று நம்மை யோசிக்க வைக்கிறது. படத்தின் முதல் பாதி மற்றும் இடைவேளை காட்சி மிகவும் நன்றாக இருந்தது. இரண்டாம் பாதியில் நிறைய சண்டைக் காட்சிகள் நிரம்பி வழிந்தது. இந்த படமும் எல்சியூக்குள் வருகிறது. கைதி திரைப்படத்தில் நடித்த காவல்துறை அதிகாரி இதில் நடித்துள்ளார் மற்றும் படத்தின் கடைசியில் கமலஹாசனின் குரலும் வருகிறது. மொத்தத்தில் லியோ ஒரு சிறந்த பொழுதுபோக்கு படம். அனைவரும் நிச்சயமாகச் சென்று பாருங்கள். இப்படத்திற்கு எங்களுடைய மதிப்பு 10.5.